Hi friends, Assalamu alaikum. Welcome to Abu Kitchen. Vaanga iniki namba superana vegetable roll eppadi seiyalanradha paakalam. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வெஜ் ரோல் செய்ய பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ரொம்ப சின்னது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1.5 கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா 1 குடமிளகாய் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளக்ஸ் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், ஆரிகானோ 1 ஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டர் 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மைதா மாவு 1 கப் அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் அளவு பட்டரை வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, சும்மா கொஞ்சம் வதங்கினா போதும். 1-2 நிமிஷம் இந்த அளவு வதங்கினா போதும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன தக்காளி 1 வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப வந்து வதக்க வேண்டாம், வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. கேரட் வந்து சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து வந்து ஒரு கொஞ்சம் 2-3 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த பட்டர்லேயே. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். குடமிளகா 1 அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் 1:1 ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இதே அளவு போடுங்க, இதுவே கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவும் கம்மியாகவும் போட்டால் நல்லா இருக்காது. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனோடனே நான் சீஸ் வந்து போட்டுக்கிறேன். போட்டு அந்த சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹைலே வச்சு செய்யலாம். நம்ம வந்து ஸ்லிம்மில் வச்சோம்னா அதில் அந்த காய் வெஜிடபிளில் உள்ள தண்ணி வந்து ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். ஹையில் இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த பட்டர் சேர்த்துருக்கும்ல அதுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃபிங்கு. இது நல்லா ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுலில் நான் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு 1 கப் அளவு, கார்ன்ஃப்ளவர் 1/2 கப்பு. சேர்த்து நல்ல தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு இந்த கார்ன்ஃப்ளவர் மைதாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த அளவு இருக்கணும் மாவு. இப்போ நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு இந்த அளவு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நம்ம மாவை இந்த மாதிரி லேயர் லேயராக இது பண்ணிக்கலாம்.
அடுப்பு வந்து ஹையில் வைக்கவே வைக்காதீங்க. கொஞ்சம் தோசை தவா வந்து சூடானதுக்கப்புறமா எடுத்து வேறு இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நம்ம தடவிக்கலாம். இல்லைனா மாவு வந்து நம்ம அந்த ஸ்பூனோட நம்ம கூடையே சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான், இது வந்து 2 நிமிஷத்தில் வந்து இது ரெடி ஆகிடும். பாருங்கள், தனியாக அதுவே ஆனதுக்கப்புறம் அதுவே தனியாக வந்துருச்சு. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை இது வருதோ. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஒன்றா வச்சா கூட ஒன்றாவது, தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். மசாலாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃபிங்க்கு. இப்போ எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு இந்த ஸ்டஃபிங் வந்து வைக்கிறேன். அதிகமாக வச்சா வெளியே வந்துடும். வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரும் மைதா மிக்ஸ் இருக்குல்ல, அதை நல்ல மீதி காலியாக இருக்க இடத்துல எல்லாம் நம்ம வந்து தடவிக்கலாம். நம்ம இது எவ்வளோ நல்லா தடவுகிறோமோ அந்த அளவு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் எண்ணெயில் போடுறப்ப. அவ்வளோதான், ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் வந்து சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாமே வந்து ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். இதுக்காக நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஒரு 2-3 அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நிறைய போட்டால் நமக்கு திருப்புறத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். எல்லாமே நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே வந்து போட்டு வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான வெஜ் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன அளவுங்க வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், அதில் பாருங்கள். நம்ம இதை ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருந்தது. கட் பண்ணுறப்பமே அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருந்துச்சு. இது சூப்பராக இருக்கும். பசங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.